இனத்தினை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் விலை போலும் ஏற்றனை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நமது தினபலன்கள் நிகழ்ச்சியில பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் காலையில 9:18 வரை சந்திர பகவான் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்திலே உலா வருகிறார். பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் நின்று நமக்கு அனுகூலம் செய்ய போகிறார். இன்றைய திதி மாலை 6:08 வரை ஏகாதசி திதி, பிறகு துவாதசி திதி. இன்றைய யோகம் காலையில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகம். இன்னைக்கு சந்திராஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான உபவாச நாள். விரதம் இருக்க வேண்டிய நாள், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகுவதற்கு சில விரத முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். அதிலே ஒன்று ஏகாதசி. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார் இல்லையா? அப்படி இந்த மனமும் உடலும் சுத்தமாக இருப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வகுத்ததுதான் அந்த ஏகாதசி விரதம். அது இன்னைக்கு இந்த விரதம் இருந்தா உங்களுடைய உடல் உள்ளம் சுத்தமாகும். அதில் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்பொழுது இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் இருக்கு இல்லையா? 12ஆம் இடத்துல சுக்கர பகவான். குடும்பத்திற்காக இப்போ நிறைய செலவழிப்பீங்க, மகிழ்ச்சியாக செலவழிப்பீங்க. அந்த செலவுகளில் ஒரு சந்தோஷம். உங்களுடைய அன்பு மகளுக்கு வாங்கி கொடுக்கறது, மனைவிக்கு வாங்கி கொடுப்பது, திருமண செலவுகளுக்காக செலவு செய்வது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறதால் இதில் சந்திர பகவான் இன்று காலை 9:18 வரை மூலம் நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொன்னேன். இந்த நாளில் நல்ல தன வரவு வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார், நல்ல தன வரவை தருவார். உங்கள் கம்யூனிகேஷன் வந்து பிறர் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாரோடு ஒரு நல்ல உறவு இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சின்ன சின்ன சிரமங்கள் இன்றைக்கி இருக்கும். அதுக்காக புது வேலை மாறுவோமான்னு நினைப்பீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ரயில் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் அதில் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நாளில் அசுவினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக சிந்திப்பீர்கள், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கண்கள் சம்பந்தமான சில உபத்திரவங்கள் வந்து நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிருஷ்டமான எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு இந்த உலகம் இப்போ உங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கும். ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாகம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ரகசியமாக உற்று பார்த்து கொண்டிருக்கும். அப்படி உங்களை சுற்றி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது ரிஷபராசிக்காரங்க. வேலைக்கு செல்லக்கூடியவங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அலுவலகத்தில் எந்த வேலையும் நீங்கள் மிக தெளிவாக செய்யுங்க. ஒரு ப்ரமோஷனுக்கு காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு காத்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையில் இன்றைக்கி எந்த தொய்வும் இருக்க வேண்டாம். நிர்வாகத்தை பற்றி எந்த கிரிட்டிசிசமும் இன்றைக்கி வேண்டாம். பைக் ரேஸ் போகக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி
கொஞ்சம் கவனமாக பைக் ரேஸ் போகணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய போகுது, பலருக்கு கல்யாண செய்தி இன்னைக்கு கூடி வரும். எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், லேவாதேவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த நாளிலே பணம் கொடுக்கிற போது வாங்கக்கூடியவருடைய பேக்ரவுண்ட் தெரியாமல் பணத்தை கொடுக்க வேண்டாம். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த ஃபினான்சியல் செக்டார், வங்கி மேலாளர்கள், இந்த நாளில் உங்களுடைய பண பரிவர்த்தனைகளிலே கூடுதல் கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. உங்களுடைய சகோதரருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. சிலருக்கு இரத்த தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு இப்போ வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நிறைய மாதுளம் பழத்தை சேர்த்துக்கிடணும். உடம்பில் உள்ள கிருமிகள் நீங்குவதற்கு உங்களை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு வண்ணம் காக்கி வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது. காரணம், குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேல இருக்கு. இந்த குரு பகவான் யாருன்னா உங்களுக்கு நல்ல பண வரவை தரக்கூடியவர், தனகாரகன்னு பேர். தனம்னா காசு, காசு பணம் துட்டு நிறைய வரக்கூடிய நாள். இரண்டாம் இடத்திற்குரிய சந்திர பகவானுக்கு தனஸ்தானாதிபதியின் பேர், அவரும் தனகாரகனும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ நல்ல தனவரவு வரக்கூடிய காலகட்டம் தான். உங்கள் வீட்டில் திருமணத்திற்கு மகள் இருக்கிறாள், வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அழகாக இப்போது அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அதே போல தங்களுடைய மனது விருப்பத்தை பகிர்ந்து கொள்ளணும், எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மனைவி வேணும்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு அழகான மனைவி அமையக்கூடிய காலச்சூழலும் கிரகச்சூழலும் கணிஞ்சிருக்கு. எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலர் வேலை மாற்றங்களுக்கு முயற்சி செய்வீங்க, சில பேர் டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க, அதுக்குரிய சூழல்லாம் மிக கனிவாக இருக்குது. ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகளை அருமையாக உருவாக்கி கொடுப்பார். பத்தில் சுக்கர பகவான் பெண்களுக்கு உடனடியான வேலை வாய்ப்புன்னு காட்டுது, மிக நல்ல வேலை வாய்ப்பு, அதிக சம்பளத்தோட வேலை வாய்ப்பு, ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூடி வரக்கூடிய நாள். உங்களில் மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கழுத்து வலி ஏற்பட்டு நிவர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மனைவி மக்களுடைய ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க, விஐபிகளுடைய சந்திப்பு நிகழும். சமுதாயத்திலே பலரும் உங்களை ஒரு தலைவராகவும் உங்களுடைய வழி நடக்கக்கூடியவர்களாகவும் பலரும் மாறுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கோபத்தை தவிர்க்கணும், ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வண்ணம் ரோஜா வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான், ஹெல்த்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உதாரணமாக உங்களுடைய ஞாபக மருந்து இன்னைக்கு வருது வச்சுக்கிட்டுங்களேன், அந்த ஞாபக மருந்து தான் சாதாரண விஷயம் தான், ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் சாதாரண விஷயம் தான் இன்னைக்கு முடிவு எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலும் சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு எட்டாம் இடத்திலும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். லைஃப் பார்ட்னர்கிட்ட இந்த நாளில் விட்டு கொடுத்து போகணும். அதே போல இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்கும். ஆர்கானிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், காய்கறிகள் பயிரிடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட நல்ல வருமானம் கூடும். இந்த நாளில் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவி மடல்கள் காது பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு நல்ல கல்வி நலன் வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்காக வித்யா யந்திரத்தை வச்சு கும்பிடணும். போர்டு எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், டென்த் எக்ஸாமினேஷன், ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன், சில காலேஜில் நல்லா ஸ்கோர் பண்ணினா கூட அந்த மாணவர்கள் வந்து அதுக்குரிய வித்யா யந்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த வித்யா யந்திரத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்தால்தான் அந்த யந்திரத்தை தயாரிப்பாங்க. அதை வச்சு கும்பிடுக்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் எதிர்பார்க்குற முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வண்ணம் மஞ்சள் வண்ணம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். அதே போல சந்திர பகவான் இந்த நாளில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். இது வந்து உங்களுக்கு மனதில் விரும்பியவைகள் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம், இனிமையான நாள்.
அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் நல்ல வாய்ப்பு வசதிகளையெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிடறோம். மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு முன்னேற்றமான செய்திகள் உங்களுக்கு வரப்போகிறது. நடனத்துறையைச் சேர்ந்தவர்கள், நாடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எட்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால் இந்த நாள் பெண்களுடைய நாள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வுகளும் வந்து சேரும். இந்த டூ வீலரில் பயணம் பண்ணுறவங்க, காரில் பயணம் பண்ணுறவங்க, அதுக்குரிய முறைகள். காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க, டூ வீலரில் ஹெல்மெட் போட்டு போங்க. இன்றைக்கி அது மிக அவசியம், உங்கள் பாதுகாப்பிற்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபுடைய டாமினேஷன் இருக்கும், அதுக்கு மாறுபட்ட கருத்து சொல்லாதீங்க, உங்கள் வீட்டில் தான் பிரச்சனையாகும். இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் பெருகுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், அடர்சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்வான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல இருக்கார். 4 இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்தில் காலை பொழுதில் இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு டூ வீலர் ஃபோர் வீலரை பயன்படுத்துகிறீங்கன்னா பழுது நீக்கி பயன்படுத்தணும், அது மிக முக்கியம். பெத்த தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது ஒரு வார்த்தை கேளுங்க. அருகில் இருந்து அவர்களை கவனித்துக் கொள்வது கூட இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு அவசியம். இந்த வருஷம் ஆங்கில வருடம் பிறந்தது கூட கன்னிராசியில தான் பிறந்தது. கன்னிராசிக்காரர்களுக்கு 6 இடத்துல புதன் பகவான். இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை இப்போ நீங்கள் வளர்த்துக்கணும். நல்ல நெல்லிக்காய் சேர்க்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை நீங்கள் அவசியம் வளர்த்துக்கணும். ஈஸியாக அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கெல்லாம் இப்போ சில வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 7 இடத்துல சுக்கர பகவான் பாதகஸ்தானத்தில் இருப்பதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தில் தயவு செய்து விவாகரத்து விஷயங்களில் ஈடுபட்டுறாதீங்க. விவாகரத்து வேணும் இறங்கிட்டீங்கன்னா காரியம் நடந்துடும். அப்புறம் திருமணம் நடக்கிறது ஆண்களுக்கு கஷ்டமான காலகட்டமாக இது இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடத்திற்குரிய சுக்கரன் 7 இடத்துல இருப்பதனால் நல்ல அந்நிய தேசத்திலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உருவாகும். 3 இடத்திற்குரிய செவ்வாய் 4 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பழைய வீட்டை விற்பது, புதிய வீட்டை வாங்குவது என்ற யோகமெல்லாம் இன்றைக்கு அமையும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களிலே சக நண்பர்களால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். இதில் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். பலருக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்த நாடக நடிகர்கள் புகழ் பெறுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்க, உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பிபிஓ சென்டரில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. புதிய வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது அமையும். காதுகளில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். ரொம்ப நீண்ட நேரம் இந்த செல்ஃபோன் கேட்குறது, இல்லை பாடல்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா காது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த காலேஜ் கோயிங் சில்ட்ரன் உங்களுடைய எஜுகேஷனில் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 6 இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். நல்ல ஒரு பொருள் வரவு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மனைவி அமைதல் எல்லாமே இருக்கும். கட்டிய மனைவிட்ட மட்டும் தகராறு பண்ணக்கூடாது, சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக விற்காத வீட்டை இப்போ விற்க முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே சில நெருக்கடிகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு எழுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு பெருக்கெடுக்கும் நாள். இப்போ போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, அது நல்ல ஸ்கோர் பண்ணுவதற்குரிய அடிப்படைகள் இன்றைக்கு அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் பாக்கியாதிபதி இருக்கார். இன்னைக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நல்ல அந்த முயற்சியின் மூலம் வெற்றிகரமான வருமானத்தை நீங்கள் பெற முடியும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்ட பேசணும், உங்களுக்கும் அவருக்கு இடையில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை யாரோ உருவாக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்துங்க. மனசு விட்டு பேசுங்க. எந்த வகையிலும் கோபப்படாமல் நிதானமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதில் ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.
காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் அதில் அவங்களுக்கு என்ன அரியர்ஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழல் வரும். அதுவும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நல்ல வாய்ப்புகள் கணிந்து வரும். மீடியா துறை சார்ந்த முயற்சிகள், லா படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு யோகமான நாளாக இருக்குது. இந்த நாளில் அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். செல்வ செழிப்பு மேலோங்கும். அதுவும் இந்த பெண் தொழில் முனைவோர்களுக்கு அதிக வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். இப்பொழுது வந்து பற்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நிவர்த்தியாகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராள தனவரவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க முதுகு வலியினால் சிலர் அவதிப்படலாம். இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளை பேருக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் ரொம்ப பரபரப்பாக நீங்கள் செய்ய போகிற நாள். ராசியில் சந்திர பகவான் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும், அந்த டென்ஷனை மீறி நீங்கள் உழைக்கணும். மனசில் பரபரப்பை போட்டுக்கிடாமல் உழைக்கிறது எப்படின்னு பாருங்களேன். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்காருன்னா சில தடைகள் வருவது மாதிரி தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள கோயிலில் விநாயகருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணணும். இல்லை உங்கள் வீட்லேயே விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் அமையும். பொதுவாகவே இந்த மூலம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் டென்ஷனான நாளாக இருக்குது. பட் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய சிந்தனை பண்ணுவீங்க. பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் கூடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ENT சம்பந்தமான பிரச்சனைகள், மூக்கடைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிப்பான நாள். 7 இடத்திற்குரிய சந்திர பகவான் 12 இடத்திலே இருக்கிறார். 12 இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்திலே இருக்கிறார். ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் இப்போ நிறைய கிடைக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க பல பேர் வந்து கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும் முயற்சி பண்ணுவீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும். அதுலேயும் குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கருத்துக்களை வெளியிடுகிற போது கவனம் தேவை. 12 இடத்துல குருவும் செவ்வாயும் கூடியிருக்கிறார்கள். உங்கள் கருத்துக்களை நீங்கள் வலிமையாக தெரிவிக்கலாம். அதே நேரத்திலே பொருத்தமான கருத்துக்களாக தெரிவித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்கும். இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் எல்லாமே அமையும். உங்களுக்கு சிலருக்கு வந்து மறைமுக உறுப்புகளில் சில பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். உடல்நலத்தை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், இலை பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி, அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். உங்க ராசி அதிபதி சனி பகவான் 12 இடத்திலே இருக்கிறார். வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் மெல்ல மெல்ல நிகழக்கூடிய ஒரு நாள். ஒரு வேலை மாற்றம் வேணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டம் இது. உங்களுடைய தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது பெண்களுக்கு மிக விசேஷமான ஒரு அமைப்பு. நல்ல பொன் நகைகள், வைரம் வாங்குவதற்குரிய யோகம் இப்போ இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதுவும் 11 இடத்துல சந்திர பகவான் இருக்காருன்னா நோய் நொடிகளை வெல்ல முடியும், எதிரிகளை வெல்ல முடியும், வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். பெற்ற தாயாருடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற போது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அதில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக பெண்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்கிடாதீங்க. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், உங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் இப்போ கவனம் செலுத்தணும். அவர்கள் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் மீது நீங்கள் ஒரு கவனம் வைக்கணும். அதனால் அவர்களுடைய நட்புவின் மீது ஒரு கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராள தன வரவு, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வெளிநாட்டு யோகம் என்று அமையக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6
வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். பலருக்கு இந்த நாளில் இந்த வேலையை விட்டுடலாமா, புதிய வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னு தோணும். ஒரு விஷயத்தை மீனராசிக்காரங்க மனசில் வச்சுக்கிடணும், புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் தயவு செய்து பழைய வேலையில் இருக்கிற போதே புதிய வேலைக்கு முயற்சி பண்ணணும். இந்த வேலையை நான் விட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், நான் போய் சேர்ந்துருவேன் என்ற நம்பிக்கையோடு இந்த வேலையை ரிசைன் பண்ணாதீங்க. ஏனென்றால் இப்பொழுது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு பல மாதங்களை தாமதப்படுத்தினோம். அதனால் எக்காரணம் கொண்டும் அவசரப்பட்டு இருக்குவதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதீர்கள். மெதுவாக முயற்சி செய்யுங்கள், வெற்றிகரமாக அமையும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கிறதா ராஜ்யம். உங்கள் வீட்டில் இப்போ மீனாட்சி ஆட்சி நடக்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும். கார்கள் பயன்படுத்துகிறவங்க, டூ வீலர் பயன்படுத்துகிறவங்க, தயவுசெய்து பராமரிப்பு செய்து பயன்படுத்துங்கள். உங்களுடைய சகோதரியுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாராள தனவரவு உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தசா புத்தி அந்திரம் சூட்சமும் நடக்குதுங்க, அதை பொறுத்து தாங்க முழு பலனும் நடக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால், நியூமராலஜி அட்வைஸ் வேணும்னு சொன்னால், வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைகள் வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்க வேண்டும் என்று சொன்னால், சுப முகூர்த்தங்கள் குறித்து தர வேண்டும் என்று சொன்னால், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான கட்டணம் செலுத்தி முன் அனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.